இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் மத்தியில ரிமோட் கார் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஆனா நாங்க ஓட்டின வண்டிக்கு ரிமோட் இல்ல, பண செலவு இல்ல, பொல்யூஷன் இல்ல, எல்லாத்தையும் விட அது ஹோம் மேடு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அந்த வண்டியை ஓட்ட அன்னைக்கு வருஷம் முழுசும் காத்திருந்து சம்மர்ல மட்டும்தான் ஓட்ட முடியும். அதுதான் நொங்கு வண்டி. நம்ம சேனல்ல கடற்கரையில வச்ச போட்டி வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. அது பிளான்லயே இல்லாம இருந்தது. அங்க கடற்கரையில நொங்கு வியாபாரிகளை பார்த்த உடனே நமக்கு நொங்கு வண்டியும் வள்ளியூர்ல குடிச்ச நொங்கு சர்பத்தும் தான் நினைவு வந்தது. அது நம்ம கிறிஸ்மஸ் விளாக்லயும் இருக்குது. நொங்கு வண்டியும் நொங்கு சர்பத்தும் கடற்கரையில செய்ய முடியல, அதனாலதான் ஆறுதலுக்காக ஒரு போட்டியோட முடிச்சுக்கிட்டோம். அது அதோட விட்டுறல, இன்னைக்கு எப்படியாவது தேடி பிடிச்சி நொங்கு வாங்கி நொங்கு வண்டியும் நொங்கு சர்பத்தும் பண்ணியே தீர்வது. அதனால வாங்க நொங்கு வாங்க போலாம். ठीक है, फिर कितना हो गया? नुंगु वंडी का स्पेयर पार्ट्स नुंगु सरबत का रॉ मटेरियल रेडी. இது நன்னாரி சர்பத். நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஃபேமஸான சர்பத். தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடியதான தாராவி அந்த மாதிரி பகுதியில் இது கிடைக்கும். பட் நமக்கு அவ்வளவு தூரம் போறது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஆன்லைன்ல அமேசான்ல ஆர்டர் பண்ணா நாகர்கோயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிருது நம்ம ராஜா நன்னாரி சர்பத். ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஏதோ கண்ணுக்குள்ளே குச்சி விட்டு நோண்டது மாதிரி இருக்கு. அது கண்ணுன்னு தான் சொல்லுவாங்க, கரெக்டாக கண்ணு மாதிரியே இருக்கு. டேமேஜ் பண்ணுறாங்களா? ஒரு நிமிஷம் தாங்களா. த ஒன் அண்ட் ஓன்லி ப்ரொஃபஷனல் லேடி ஆஃப் த ஹவுஸ் வருதா? அது மேடம் ஓகே முடிஞ்சா. இல்லையே, உள்ளுக்குள்ள நிறைய இருந்த மாதிரி இருக்குதே. எங்கே இருக்கு? ஆக்சுவலாக நொங்கு வண்டிக்கு வேண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குங்க. இல்லைன்னா பெசாமல் நான் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வாங்கிட்டு வந்துருக்கலான்னு. டயர் முகத்தில் என்ன ஒரு சிரிப்பு ஏமா. 1984 நாங்கள் இப்படி எல்லாம் வண்டி பண்ணிருக்கோம். இதெல்லாம் எங்க மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் நாங்க ஹார்னட் ஓட்டிருக்கோம். புரிஞ்சு விடுங்க, அப்படி பண்ண கூடாது. கோல் இல்லாம அழகா எடுத்துக்கலாம். நல்லா லூசா தான் இருந்திருக்கு இல்லையா? நான் சொன்னும்ல, அதை பார்த்தா பச்சை அது இருக்குல்ல. அவங்க மேலே அதை எடுத்து கீழே வச்சுட்டு விட்டது கஷ்டம். அதான் ஒரு தள்ளி தள்ளி தள்ளது ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கேன். அம்மா வியாபாரி மாதிரிலாம் வியாபாரி மாதிரிலாம் சோவாரின்னு வெயிலோடு ரொம்ப வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு போனாங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு தோல் எடுத்துருமா? துணியோட போட்டால் தான் டேஸ்ட்டு. சர்பத்தில் தோல் வந்துன்னா அது அந்த சர்பத்தோட மஜா போயிடும். போட்டினாக்கே அது டசன்ட் மேட்டர். ஆ, ஓட்டி நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டோம். ஜெய்கேட்டில் நம்ம பழகினோம். உங்களும் ரொம்ப கொஞ்சம் இனிப்பு குறை தான் தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி. ஆ, ஏய் எப்போ அவ்வளோத்தையும் உரிச்சு உரிச்சு தின்ன மாதிரி இருக்கு. அவள் அப்படி தான், அவள் அதுக்கு தான் வந்தா. நான் அவளத்தையும் பிச்சு போடுதுன்னு சொல்லி எல்லாம் துளியோட இங்க பிச்சு போட்டு. ஏய், என்ன வச்சு தொடக்கிய? இது தொடச்சி கழுவிருக்கீங்களா? கரை பிடிக்கும். அப்ப நொங்கு வண்டி எல்லாம் ரொம்ப லிட்டரலா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி தொடக்க துணி வச்சு இதே தொடக்காங்க. நாளைக்கு இந்த வண்டியில தான் வேலை போகணும். சரி, வண்டியை ரெடி பண்ணுவோம் நம்ம. ஹிஹிஹி
தான் பாவி. டயர் பிராண்டடா இல்லையே. Okay. Yes. Sir. இவளுக்கு முழுசா கடிச்சிட்டீங்க. ஆமா கொஞ்சம் இதா இருக்கணும். சரி என்ன சேர்த்துலாமா? எஸ் நாகர்கோவிலில் இருந்து உங்களுக்காக. உங்களுக்காகவா? நம்மளுக்காக தானப்பா. உங்களுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஐடியா கொடுத்தோம்ல, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஓஹோ, கிரேசியான ஐடியாஸ். அது என்னமோ உண்மைதான். சவுண்ட் எஃபெக்ட் அப்பா. 1 2 3 கோ. வர மாட்டேங்குது நல்ல இன்னைக்கு. நல்லா அடிக்க வெயிலுக்கும் கார்டன்ல வச்சு இது குடிக்கவே எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, நல்ல இளநங்க கிடைச்சிருக்கீங்க. சரி, எனக்கு கொஞ்சம் ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுமா? இனிஷியல் ட்ரைனிங், சம் இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, அதெல்லாம் ஜீன்லேயே இருக்குது. அப்படியா? பார்த்துரு. 1 2 3 சீக்கிரமாக. ஐயோ திரும்புதா? ஐயோ அம்மா வண்டி மெல்ல போகும் பக்கத்தில். ஏ அம்மா வண்டி ஓடுது, தன்னந்தனியாக ஓடிவிட்டது. அப்ப என்ன ஏதோ இந்த வண்டி திரும்புற மாதிரி. திருப்பு தெரியணும், நமக்கு திருப்பு தெரிய மாட்டேங்குது. எக்ஸ்பர்ட் அங்கே இருக்கிற தலைச்சுட்டுப்பா. அது அது என்ன என்ன பண்ணியே இப்போ? அது வெளியில வந்து டயர் வந்து செட் பண்றேன். ஓஹோ, அது மெயின்டனன்ஸ். ஏய், டயர் செட்டிங். டயர் செட்டிங். ஓ, அது வேற டெக்னிக் அங்க. எது எது வர? அந்த கார் தாண்டி போற. ஆ, அந்த கார் தாண்டறோம். ஓகே, ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். அம்மா வண்டி என்னது பாருங்க. இல்லம்மா, வண்டியை ஓட்ட சொன்னா அடிச்சு அம்மா துரத்த மாதிரி இருக்கு. போ.
அப்படியே திருப்புறது எப்படிப்பா டைரக்டா மேல வச்சுக்கிட்டு அப்புறம் அடுத்து என்ன ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் நாங்கள். நொங்கு சர்பத் எப்படி இருந்தது, நொங்கு வண்டி எப்படி இருந்தது, அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி நொங்கு வண்டி செய்து விளையாடுங்க, நொங்கு சர்பத் பண்ணி கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்னாரி இல்லாட்டாலும் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. இது ஹெல்த்தியான ஃபுட். கண்டிப்பாக அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லாத டாய்ஸ். எஸ். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மும்பைக்கர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு கிரியேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் மும்பைக்கர்ஸ். Bye-bye. Bye-bye.